வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஹெச் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு. ரொம்ப சுவையான சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு நம்ம இப்போ பார்ப்போம். சிக்கன் 1 kg கழுவி க்ளீன் பண்ணி தண்ணி வடிய வச்சுருக்கோம். எப்போவுமே கறியை வந்து நல்லா தண்ணி வடிய வச்சிடணும். டொமேட்டோ, ஒரு நல்ல பெரிய டொமேட்டோ ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், ஒரு ஃபுல் முருங்கைக்காய், நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு கழுவி தோல் நீக்கி வச்சுருக்கேன். மல்லி இலை, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் கரம் மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். மல்லிப்பொடி, மல்லித்தூள், தனியாத்தூள், மஞ்சள், தயிர் 2 ஸ்பூனு, உப்பு, அப்புறம் ஆயில், ஒரு ஃபுல் தேங்காவை அரைச்சி துருவி அரைச்சி வச்சுருக்கேன். பால் எடுத்து நம்ம கடைசியில் ஊற்றலாம். வாங்க, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர் வச்சாச்சு. இதில் கொஞ்சம் 1-2 டீஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கீயே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை இப்போ இதில் ஆட் பண்ணுவோம். டொமேட்டோ வேகனா அதோடய 2 உப்பு நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் டொமேட்டோ, இல்லைன்னா தண்ணி விட்டோம் எப்பவும் சொல்கிறது தான். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம போடும் போது அது வந்து ஒட்டிக்கணும், அப்புறம் ஒரு மாதிரி நல்லாவே வராது. சிக்கன் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சிசமே சிக்கன் வாட டக்குன்னு ஒரு மாதிரி அதோடய ஸ்மெல் செலவு பிடிக்காதவங்களுக்கு இந்த முருங்கைக்காவும் நம்ம உருளைக்கிழங்கும் போட்டிருக்கிறது ஒரு தனி ஃப்ளேவரே அதில் வந்து வரும். நம்ம சமையல் பண்ணும்போதே அந்த அரோமா தெரியுங்க. அதனால் சிக்கன் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணி இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் இஞ்சி பூண்டு கரம் மசாலா பெருஞ்சீரகம் இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். எல்லாமே சேர்த்து மொத்தத்தில் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கூட போட்டால் போதும். இது போக நம்ம வத்தல் பொடி, தனியாத்தூள், மஞ்சள் தூள் இதுதான் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டு, எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் வித்தியாசமாக கூட நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது பசங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. நார்மலாக சொல்ல வேண்டாம், நமக்கு எப்போவுமே முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து அயன் கண்டென்ட் நிறையா உண்டு. இதை மாதிரி சேர்த்து நம்ம பிள்ளைங்களை கொடுத்துக்கலாம். காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்போ சேர்த்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே தயிர் இல்லைன்னா லெமன் எதுனாலும் ஆப்ஷனல். 1/2 லெமன் நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கறி ஆட் பண்ணியாச்சு, அதை மிக்ஸ் பண்ணிட்டோம், நல்லா பெரட்டி விட்டுருக்கோம். இப்போ நம்ம அதோட இந்த கட் பண்ணி வச்சுக்கோ உருளைக்கிழங்கு, நீங்கள் 2 உருளைக்கிழங்கு 2 முருங்கைக்காய் வரையும் போடலாம். நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை வெயிட் போட்டு நார்மலாக சிக்கனுக்கு 3 விசில் வரை நம்ம போடணும். இதில் வந்து 3 அல்லது 4 விசில் நம்ம போடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வச்சுக்க மாட்டேன், நிறைய ஆயில் தெரிஞ்சிருக்காது. குக்கர் வெயிட் போட்டுடலாம். ப்ரெஷர் அடங்கினாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாங்க, இப்போ நம்ம எடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம வெந்திருக்கா வேகலையாங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சிக்கன் பொதுவாகவே 3 or 4 விசில் நல்லாவே வெந்துடும். பார்க்க வேண்டியதில். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் 1 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே விட்டு நம்ம கொதிக்க வச்சிடணும். தர தரதன்னு இந்த ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா கொதிக்க விடக்கூடாது. மீடியமில் வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். நம்மளோட மேக்ஸிமம் நம்மளோட சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறதுனால இன்னுமே ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம மல்லியலை போட்டாச்சு, நம்மளோட சுவையான சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இதை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணலாம். இது சிக்கன் வந்து இந்த குழம்பு வந்து இடியாப்பம், தோசை, ரைஸு, இட்லி எதோடனாலும் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே டெலிஷியஸாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அதை கார்னிஷ் பண்ணி
சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.